ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. பாராளும் பட செல்வம் பரத நம்பிக்கை அருளி. 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 ஆராவன் பிழையவனோடு ஆராவன் பிழையவனோடு ஆராவன் பிழையவனோடு ஆராவன் பிழையவனோடு அருங்கானம் அடைந்தவனே. பாராளும் பட செல்வம் பரத நம்பிக்கை அருளி. ஆராவன் பிழையவனோடு அருங்கானம் அடைந்தவனே. சீராளும் வரை மார்பா சீராளும் வரை மார்பா சீராளும் வரை மார்பா சீராளும் வரை மார்பா திருக்கண்ணபுரத்தரசே. சீராளும் வரை மார்பா திருக்கண்ணபுரத்தரசே. சீராளும் வரை மார்பா திருக்கண்ணபுரத்தரசே. தாராளும் நீன் மூடி தாராளும் நீன் மூடி தாராளும் நீன் மூடி தாராளும் நீன் மூடி. சீராளும் வரை மார்பா திருக்கண்ணபுரத்தரசே. சீராளும் வரை மார்பா திருக்கண்ணபுரத்தரசே. தாராளும் நீ மூடி என் தசரதி தாலேலோ. சீராளும் வரை மார்பா திருக்கண்ணபுரத்தரசே. தாராளும் நீன் மூடி என் தசரதி தாலேலோ. தாராளும் நீன் மூடி என் தசரதி தாலேலோ. பெருமாள் திருமொழியில் இருக்கக்கூடியதான ஏழாம் திருமொழி, அதில் இருக்கக்கூடிய ஐந்தாம் பாசுரம், பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி. சித்தோவனியாலே முடிதுறந்தான் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமான். அவன் யாரிடம் கொடுத்துட்டு போனான்? என்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய பரதனுக்கே இந்த பட்டாபிஷேகம் சூடப்பட வேண்டும் என்று கைகேயி சொன்னான். அதனால் பார்த்தார் பெருமாள், சரி சின்ன தாயாராக இருந்தால் என்ன, தாயாராக இருந்தால் என்ன, கொடுத்துருவோம். அதனால் என்ன என்ன, ஒருத்தர் நம்மிடத்தே உன்னை கேட்டுட்டா அப்படின்னு சொன்னால் அதை கொடுப்பது தான் இவனுக்கு அழகு. அதுவும் சக்கரவர்த்தி திருமகன் போல இருக்கக்கூடிய க்ஷத்ரிய ராஜா, சூரிய வம்சத்துக்கே குலதனமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் கொடுத்தான். தம்பி என்ன, அவன் அப்பொழுதுக்கு இல்லை, மாமா மாதூரருடைய கிரகத்துக்கு சென்றிருந்தான். ஆகையினாலே நேராக புறப்பட்டு போனான். யார்கிட்ட கொடுத்தான், பூமி பரப்பாக இருக்கக்கூடிய அளக்கடவதாக இருக்கக்கூடிய, அளக்கவே முடியாது அவ்வளோ பெரிய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை
பெரிய சம்பத்து. அந்த சம்பத்தை யார்கிட்ட கொடுத்தான்? பாரதந்திரியமே குணமாக இருக்கக்கூடியதான பூர்ணமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பரதாழ்வான். ஏன்னா பெருமாள் தானும் அவதாரம் பண்ணும்போது நாலு புத்திர ரத்னங்கள் தசரதனுக்கு பிள்ளையாக வந்து திருவதாரம் பண்ணினான். அப்போது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்ரீ லக்ஷ்மணாழ்வான், பாகவத அடிவனுக்கு பகவானுக்கு கைங்கரியம் பண்ண லக்ஷ்மணாழ்வான், ஒரு பாகவதனுக்கு கைங்கரியம் பண்ண சந்திரகுணாழ்வான் என்று அப்படித்தான் சுமித்திரதானம் பிரார்த்தித்த போதே தன்னுடைய பிள்ளை பகவானாக பிறக்கப் போகிறதான திருவோதாரம் பண்ணப்போகிறதான ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒரு குழந்தை வேணும், மற்றொரு குழந்தை. அதனால தான் அவள் பாயசத்தை இரண்டு பங்கையும் சேர்த்து வாங்கி கொண்டால் கடைசியாக கொடுக்கப்பட்டது ரெண்டு குழந்தை வேணும்னு அவள் பிரார்த்திச்சா. அப்போது பகவானுக்கு கைங்கரியம் பண்ண லக்ஷ்மணாழ்வான், ஒரு பரம பாகவதனாக இருக்கக்கூடிய பாரதந்திரியத்திலே ஒன்று இருக்கக்கூடிய பரதாழ்வானுக்கு கைங்கரியம் பண்ண சத்ருகுணாழ்வான். அப்போ கௌசலைக்கு சக்கரவர்த்தி மகன் ராமன், கைகேயிக்கு பரதாழ்வான் மாத்திரம், சுமித்திரைக்கு லக்ஷ்மணாழ்வானும் சத்ருகுணாழ்வானும் அப்படின்னு சொல்லும் அளவுக்குத்தான் அத்தனை தூரம் அவள் பிரார்த்தித்திருப்பள் என்னால் பரம பகவதே அவளும். அப்படிதான் தான் குழந்தைகளை சேஷத்துவத்துக்கும் பாரதந்திரியத்துக்குமாக இரு குழந்தைகளை பெற்றெடுத்தாள் அந்த சுமித்திரையானவள். அப்படி அதாவது பாரதந்திரியத்திலே ஒன்று இருக்கக்கூடியதான ஸ்ரீ பரதாழ்வான் பரிபூர்ண குணம் இருக்கக்கூடியவன். அவன் எல்லார்ட்டையும் எல்லா சொத்தையும் அவனிடத்திலே கொடுத்து பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கே நம்பி குணபூர்த்தி. அப்போ பரத நம்பிக்கே அருளினான் எம்பெருமான். ஆறாவன் பழையவனோடு அருங்கானம் அடைந்தவனே யாரு? அவன் நியமித்த இடத்துல இப்போ லக்ஷ்மணாழ்வான்ட லக்ஷ்மணா இந்த காரியம் பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நில்லுன்னா அப்படியே இருப்பார். குருஷ்மமாம் அனுசரம், குருஷ்மமாம் அனுசரம் வைதர்பம் நே வைத்ததே கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி தவசார்த்தா பிரகல்பதே. என்ன அண்ணா நீ என்னிட சொல்லு, என்னை தாசனா நீ வச்சுக்கோ. ஆறான்னு சொல்லுமா, என்னை தாசனாக கொள்ள போகணும் தேவரி. நீ என்னை ஒரு வஸ்து அஜித் பதார்த்தத்தை போலே வைத்து கொள்ள போகணும், என்னை கொண்டு போய் இங்கே வச்சேனா அப்படியே நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறான் லக்ஷ்மணாழ்வான். குருஷ்வமாம் அனுசரம் வைதர்மம் நீ வித்ததே என்று அவன் சொல்லுகிறான். இப்படி சொல்லிட்டு என்னை என்ன தாசனாக வச்சுக்கோ, இதில் ஒரு தவறும் இல்லை, வைத்துக்கொள் என்று சொல்கிறான். இவனோ என்னை தாசனாக வச்சுக்கோங்கிறான். ராமன் ஒரு இடத்துல சொல்கிறார், எங்கள் அப்பா இன்னும் மறிக்கல தெரியுமோ, எங்கள் அப்பா லக்ஷ்மணருடைய ரூபத்திலேயே இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும்னா அவர் எத்தனை எத்தனை கைங்கரியம் பண்ணிருக்க வேண்டும் பகவானுக்கு. அப்போ என்னை தாசராக வைத்துக்கொள் என்று சொல்லுகிறான் லக்ஷ்மணாழ்வான். அதுபோல் இதில் ஒரு தவறவே இல்லையாண்ணா, நீ நான் உனக்கு தானே பண்ணுறேன் என்ன, ஏன்னா ஜேஷ்ட பிராதா பித்ருசமான் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையோ. ஆனால் இது உலகத்தில் உண்டோ இல்லையோ, ஆனால் பகவானுக்கு பகவான் ஸ்ரீராமன் சக்கரவர்த்தி திருமகன் அவனுக்கு இளைய பெருமாளாக இருக்கக்கூடியவர். ஏன்னா பரதர் தான் சொல்லணும், ஆனால் இளைய பெருமாள் யாரும் சொல்கிறோம்னா லக்ஷ்மணாழ்வான சொல்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் தானே அவர் திருவுதாரம். இப்போ இவர் முதல்ல ராமன், பரதர், லக்ஷ்மணர், சத்ருகனாழ்வான் அப்படி தான். அப்போ இதில் தவறு ஒன்றும் இல்லையே, என தாசனாக வச்சுக்கோயே. நானும் தன்யனாவே, நான் பிறந்த பிறவிக்கு எனக்கு ஒரு நல்ல விஷயம், ஆக தன்யனாக பாவேன் அப்படி உன்னுடைய காரியமும் நடைபெறும் அண்ணா அப்படின்னு ஜேஷ்ட பிராதாவாக இருக்கக்கூடியதான சக்கரவர்த்தி திருமகன் ராமனை பிரார்த்தித்தான் லக்ஷ்மணாழ்வான்னு சொன்னால் அத்தனை பெருமை படைத்தவன். அயோத்தியா காண்டத்திலே சொல்கிறார்கள், ஐயா நீ என்ன வச்சுக்கோ, நான் தான் உன்னுடைய தம்பி, உனக்கு தம்பி தம்பி இருக்கிறவர்கள் யாருன்னா படைக்க அஞ்சமாட்டா அப்படின்னு சொன்னால் அது ராமனுக்கு தகும் அப்படியே இருக்கும். அதுபோலத்தான் இருக்கக்கூடியதான ஆரவன் விளையவனோடு அருங்காரமடைந்தவனே, அப்படி இருக்கக்கூடிய லக்ஷ்மணனாவோடு தானும் விளைபெருமாளோடு எங்குமே அதாவது துஷ்ட சத்தப்பிரசுரமாக இருக்கக்கூடிய எல்லாம் காடுன்னு சொன்னால் எல்லாம் தானே இருக்கும், அப்படி இருக்கக்கூடிய காட்டுக்கு பகவான் பிரவேசித்தவனே அதைத்தான் ஆரவன் விளையவனோடு அருங்காரமடைந்தவனே ஷீராளும் பரமார்வா. வீரஷீக்கு நிர்வாககனாக இருக்கக்கூடியவனே வீரஷி, ஏன்னா ஷீராளும் வரைமார்வா. அதாவது ஸ்ரீ ராமாவதாரம்னா பெருமாள் எட்டடி உசரம், அப்படி அகன்ன திருமார்பு, அப்படி இருக்கக்கூடிய பகவான் திருமேனி அவனுடைய திரு தோள்கள் மல்லாண்ட திண்டோள்னு ஆழ்வா சாத்தாரோ வில்லாண்டான் தன்னை என்று ஸ்ரீ ராமாவதாரத்துக்கே ஒரு பெருமை. வில்லை ஆளக்கூடிய சக்தி படைத்தவன், எங்கே விடணும் யாரை முடிக்கணும் அப்படிங்கிறது பகவானுக்குத்தான் தெரியும். அவன் விட்டானா இங்கே போய் முடிக்கணும்னா அந்த வில்லு போய் பார்க்குமா, பார்த்துட்டு சரணாகதி பண்ணுறான்னு சொன்னால் திரும்பி வந்துடும் அந்த
அம்பு சரணாகதி பண்ணலன்னா முடிச்சிடும். இப்படிதான் அதைத்தான் வில்லாண்டான், எங்கு முடிக்க வேணும், யாரை முடிக்க வேணும், ஏன்னா எப்போ ஆயுதம் இல்லையோ அவனை தாக்கப்படாது, அப்படி தாக்கிறது கோழைத்தனுக்கு சமம், அப்போ அது கூடாது. அப்போ சஜால சாபஞ்சு மோச வீரஹா என்று சொல்லும்படிக்கு ராவணனிடத்திலே கூட அவனிடத்திலே ஆயுதம் இல்லாத போது பெருமாள் ஒன்றுமே பண்ணலை, போயிட்டு வா, நீ இன்றைக்கி போயிட்டு வா, நாளைக்கு வா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். இப்போ உன்ட்ட ஆயுதமே இல்லை, உன்னை தொடுவது என்னுடைய இக்ஷ்வாகுலத்துக்கே ஒரு இழுக்கு, பண்ண மாட்டேன், போயிடுவா என்று சொன்னாலும் இல்லையோ. அதுபோல வீரஷீக்கு படைத்தவனே நிர்வாகனாக இருக்கக்கூடியவனே சீராளும் வரை மாறுவா, அந்த மார்பில் தான் பிராட்டி எழுந்துள்ளிருக்கார், இறையும் அகலவில்லேன்னு எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ, சீராளும் வரமாறுவா. திருக்கண்ணபுரத்தரசே, இங்கே என்ன சொல்லலாம், கண்ணபுர நாயகி என்று சொல்லலாம், ஏன்னா சீராளும் வரமாறுவா, ஏன்னா திருக்கண்ணபுரத்து அரசே சொல்லுடா, சிறுக்கண்ணபுரத்து அரசு அப்படின்னா சௌரிராஜன் அப்படின்னா இங்கே சௌரி நாயகி என்று திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் பெருமாள், அப்போ திருக்கண்ணபுர நாயகி என்று வச்சுக்கலாம். அப்போ சீராளும் பரமார்வா திருக்கண்ணபுரத்து அரசே, தாராளும் நீன்முடி, இப்படி இருக்கக்கூடிய ஆதிராஜ்ய சூச்சகமாக இருக்கக்கூடியதான மாலை, அந்த மாலையோடு இருக்கக்கூடியதான முடியவுடையவனே, அதைத்தான் நீள்முடி என்று சாதித்தார். தாராளும் தாராளும் இந்த உலகத்தை ஆதிராஜ்யத்துக்கு சூச்சகமாக இருக்கக்கூடியதான மாலை, அவன் அவன் மாலையை போட்டு வந்தான்னா தாராளும் அப்படின்னு சொன்னான். அவன் எப்போ மாலையை சாத்திருக்கானோ, ஆஹா இவர் தான் சுவாமி ரட்சிக்க போகிறார் அப்படிங்கிற அளவுக்கு அவனை பார்த்த உடனே அந்த மாலை சாத்தி கொண்டு இருக்கக்கூடிய அழகை பார்த்த உடனே சொல்லணுமா, இவன்தான் சர்வீஸ்வரன் சர்வரக்ஷகன் இவனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாலையை சாத்தி கொண்டு தானும் கூடிய நெடிய முடியதாக இருக்கக்கூடியதான முடிய படைத்த சக்கரவர்த்தி திருமானே தாலையிலும் சயந்து கொள்ளேன் என்று தூங்க மாட்டியா, தூங்கே குழந்தை தூங்கு என்று சொல்லுகிறாள் கௌசல்யை. பாவனையிலே குலசேகர பெருமாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர்தருடைய சரணம்.